நம்ம எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச் ஸ்டார்ட் ஆகி செம்மையான வைப்பில் போயிட்டுருக்கு. அண்ட் வாரிசு படத்தில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ரெண்டு சாங் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஃபோர்த்து சிங்கிள் டைட்டில்டு வா தலைவா சாங் தான் படத்தோட ஓப்பனிங் சாங். அந்த சாங்கை எக்ஸ்க்ளூசிவாக சிங்கர் சங்கர் மகாதேவன் அண்ட் கார்த்திக் இவங்க ரெண்டு பேரும் பாட, மியூசிக் டைரக்டர் தமன் அண்ட் ட்ரம்ஸ் சிவமணியோட வெறித்தனமான மியூசிக்கில் லைவ் பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. வா தலைவா அப்படின்னு டைட்டில் கேட்டதுமே எல்லாருக்குமே ஒரு செகண்ட் சச்சின் மூவியோட வைப் தான் வந்துட்டு போச்சு. வாரிசு மூவியோட ஃபோர்த்து சிங்கிள் வா தலைவா ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனல் சாங்காக தான் இருக்கும். வா தலைவா தலைவா என்றும் நீ உனக்கே தலைவா. அகைன் விவேக் தன்னோட வரிகளில் பூந்து விளையாடி இருக்காருனே சொல்லலாம். வாரிசு படத்தில் தளபதியோட என்ட்ரி சாங்கான இந்த மாசான மோட்டிவேஷனல் சாங்கை சங்கர் மகாதேவன் அவர்களும் கார்த்திக்கும் தான் செம எனர்ஜெட்டிக்காக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் தமன் மியூசிக்ல தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காரு. தளபதிக்காக தமன் பண்ணுற ஒவ்வொரு பாட்டும் தரமான சம்பவமா தான் இருக்கு. தளபதிக்குன்னு யோசிக்கும் போது தனியா ஏதாச்சும் மேஜிக் எதுவும் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. எல்லாருமே அவங்களோட பெஸ்டையும் ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த்தையும் ஒன்னா சேர்த்து வேற லெவல்ல இறக்கிறாங்க. வா தலைவா தலைவா அப்படின்னு தளபதியோட என்ட்ரி சாங்க வேற ஒரு மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க ஹோல் டீமும் சேர்ந்து. இந்த சாங்க ஆடியோ ட்ராக்கா கேட்கறதுக்கும் பிக் ஸ்கிரீன்ல தளபதியோட பர்ஃபார்மன்ஸோட சேர்த்து பார்க்கறதுக்கும் நான் ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்கேன். நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் லைன் கூட ஷேர் பண்ணுங்க. ஃபேன்ஸ் வந்து ஒரு ஜான் 12 தூரிக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்லேயே வைக்கலாங்கிறதுக்கு இது ஒரு அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த லிரிக்ஸ் படிச்சிங்களா? நான் படித்தேன், லிரிக்ஸ் படித்தேன். ஒரு குயிக்காக ஒரு கிளான்ஸ் விட்டேன், பெருசாக இருந்தது. பட் எனக்கு அது என்ன எசன்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஸோ அந்த எசன்ஸ் பார்க்குறச்சே அது வந்து ஒரு மாதிரி இந்த என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ரொம்பவும் ஒரு மாதிரி மாஸாக ஒரு மாதிரி இதாக இருந்தது, ஒரு அதிரடியாக இருந்தது. அது அது எனக்கு அது எனக்குன்னா அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு சென்டென்ஸும் ரொம்பவும் டீட்டெயில்டாக படித்து இது பண்ணல. பட் எனக்கு ஐ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்ன மாதிரி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன்னா இது ரெண்டு சாங் வைஸாக இருந்தது, இது வந்து விவேகா இருந்தார். அண்ட் ஐ திங்க் ஆல்ரெடி வினோத் இதை பற்றி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு இன்டர்வியூவில். ஸோ ஜஸ்ட்டு நான் பார்த்தேன் அவர் வந்து இந்த கேரக்டரைசேஷன் ஆஃப் ஏகேஸ் கேரக்டர் இன் இது வந்து இது வெளிப்படுத்தும் அந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அந்த மாதிரி தான் இருந்தது. யா பட் அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்கிறது ரெண்டு படம் கிளாஷ் ஆகிறதுனால கண்டிப்பாக தே வில் பி ஜஸ்ட் லுக்கிங் அட் தி லிரிக்ஸ் அண்ட் அவங்க எவ்ரிபடி வில் பி கம்மிங் அவங்களுடைய ஓன் கன்க்ளூஷனுக்கும் வந்துட்டு இருப்பாங்க. பட் கண்டிப்பாக சோஷியல் மீடியா வந்து அது வந்தோடனே நேற்று ஒரு மாதிரி பரபரப்பாக இருந்தது. 2011 சச்சின் அண்ட் அட்டகாசம் படம் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா, சச்சின் அதுக்கப்புறம் அட்டகாசம். ஸோ அப்போ பார்த்தது சார் சச்சின் படத்தில் அந்த வா வா தலைவா பாட்டும் சரி அட்டகாசமில் உனக்கு என்ன உனக்கு என்ன ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வந்து ரெண்டு பாட்டிலையுமே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாட்டில் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த கேங்ஸ்டர் லிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற மொத்த எதிரியெல்லாம் வாங்க ஐயம் ஐ கேங்ஸ்டா நான் எதிர்க்கிறேன் எதிர்க்க தயார் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு லிரிக் இருக்குது. இந்த பக்கம் தீ தளபதியில் பார்த்தீங்கன்னா வா என் புதிய எதிரியே, ஏன்னா பழைய எதிரிகள் எல்லாம் என் ரசிகர் படையிலே, இட்ஸ் டைம் டு கிவ் இட் பேக் மாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு லிரிக்ஸ் இருக்குது. ஏ அந்த மாதிரி ஐ திங்க் யா அந்த இன்டர்பிரேஷன் நிறைய போயிட்டு இருந்தது. நானே பார்த்தேன் சோஷியல் மீடியா நிறைய மீம்ஸு நிறைய போயிட்டு இருந்தது. ஒரு ரீசெண்டாக ஹெச் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த பாட்டு கூட ஒரு பாட்டுக்கு வந்து ஐ ஹேட் எ டஃப் டைம் கன்வின்சிங் அஜித் சார், ஏன்னா அவர் வந்து ஏன் இந்த லிரிக்ஸ்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது மாற்றிடலாமேன்னு சொன்னார். நான் சொன்னேன் இல்லை இல்லை இதுக்கு இது வந்து உங்களுடைய கேரக்டர் படத்தில் புரியும், இதனால் நீங்கள் பர்சனலாக நீங்கள் எடுத்துக்காதீங்கன்னு ஐ திங்க் அவங்களுக்குள்ளேயே ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் இது இருந்து தான். அதுக்கப்புறம் தான் அஜித் சார் வந்து ஒத்துக்கிட்டாரான் சரி ஓகே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிங்கிறது இவங்களோட சைட் எக்ஸ்ப்ளனேஷன். பட் தீ தளபதி இப்படி வந்ததுன்னு இவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இல்லை இதுவா, ஏன்னா இந்த சாங்லாம் என்ன டைம் லைனில் எழுதுறாங்க வைக்கிறாங்கன்னு தெரியல. பட் இப்போ பார்க்குறச்சே அஃப்கோர்ஸ் இந்த ரெண்டு கிளாஷும் வர்றதுனால ஒரு சின்ன குறியீட்டிலேருந்து பெரிய சாங்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக எல்லாமே வந்து வெர்சஸில் தான் போயிட்டுருக்கு. துணிவு வெர்சஸ் வாரிசு அந்த இதில் இருக்குது. ஸோ அதனால் அதை ஃபிட் பண்ணி பார்க்குறாங்க இதுலேருந்து அது அதுலேருந்து இதுவான்னு சொல்லிட்டு. ஸோ யா ஐ திங்க் என்ன சொல்கிறது நம்ம வந்து வி ஹேவ் டு ட்ரா அவர் ஓன் கன்க்ளூஷன். இது வந்து படத்தில் அந்த கேரக்டருக்காக அந்த பாட்டாக வருது எதேச்சியாக வாரிசில் இருக்க அந்த லிரிக்ஸுக்கும் ஒரு இது மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே நம்ம வந்து சரி இந்த படங்கள் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த என்ன சொல்கிறது அந்த ஹைப்பை வந்து இது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ ஃபேன்ஸுக்கு வந்து இன்னும் எக்ஸைட்மெண்ட் நிறைய இருக்கும். சாதாரணமாக ஒரு படத்தை பார்க்குறத விட இந்த மாதிரி லிரிக்ஸ்லாம் வந்து அவங்களுடைய ஆர்வத்தை வந்து ரொம்ப தூண்டுமாக இருக்கும். அடுத்ததாக நாளைக்கு நடக்க போகிற ஆடியோ லான்ச் இந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிக் ஸ்கேலில் வந்து பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக பிகில் அண்ட் மெர்சலுக்கு பண்ணியிருந்தாங்க அண்ட் மாஸ்டருக்கு ஒரு சின்ன ஸ்பேஸில் முடிச்சிட்டாங்க, லைக் அந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் அதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஸ்பேஸில் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த முறை ஒரு மிகப்பெரிய அளவில் பண்ணுறதுக்கான காரணம் என்னவாக இருக்குது? இல்லை மிகப்பெரிய அளவுன்னா ஏன்னா இப்போ படம் வந்து உங்களுக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்போது
எந்த அளவுக்கு நம்ம ப்ரொமோஷன் ஹைப், ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவங்க வந்து ஒரு இதுதான் பண்ணுறாங்க, லைக் இட் டசன்ட் டூ டூ மெனி ப்ரொமோஷனல் இவன்ட், இட் ஜஸ்ட் ஜஸ்ட் ஒன் ப்ரொமோஷனல் இவன்ட். ஸோ அந்த ப்ரொமோஷனல் இவெண்ட்டை கிராண்டாக பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது வில் பி டாக் ஆஃப் த டவுன் ஃபார் ஃபியூ டேஸ், அது வந்து படத்துக்கு ஒரு ஹைப் ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும், பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்போது அது வந்து ஒரு இதுவாக இருக்கும், ஏன்னா அது ஸோ நம்ம எவ்வளோ கிராண்டாக பண்ணுறோமோ அது தக்க, ஏன்னா இஸ் நாட் அவர் இன்டர்வியூலாம் அது கொடுக்க போகிறதில்லை, பண்ணுற ஒரு இவெண்ட் அதை பெருசாக பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து அடுத்து ஐ திங்க் ஜான் ஃபஸ்ட்டு டெலிகாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம டிவியில். ஸோ வந்து அப்போ அது நல்ல ப்ரொமோஷனுக்கு இதாக இருக்கும் இல்லையா, அண்ட் அப்வியஸ்லி கிளாஷும் இருக்குது. இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் கிராண்டாக பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஐ திங்க் ஹைதராபாத்லேயும் ஒரு இவெண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ லைக் பேன் இண்டியா பேன் சவுத் அந்த மாதிரி எல்லாருக்குமே ரீச் ஆகும் இல்லையா, அதனால் ஐ திங்க் அவங்க இந்த படத்துக்கு கிராண்டர், ஏன்னா ப்ரொமோஷனும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் எல்லாம் பண்ணி தேர் கோயிங் ஃபார் பிக் ப்ரொமோஷன். ஸோ அந்த அந்த ஆடியோ லான்ச்சும் அந்த கிராண்டு அதை மேட்ச் பண்ணணும் இல்லையா, அதுக்கு டக்குன்னு சின்னதாக பண்ணிட்டாங்கன்னா அப்புறமா அது வந்து ஒரு மாதிரி அந்த ஸ்கேல் கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் தேர் ஜஸ்ட் கோயிங் ஃபார் மேக்ஸிமம், நம்ம ஊரில் வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியம் தான் ஒரு இண்டோர் வென்யூவில் பெரிய வென்யூ. ஸோ அந்த வென்யூ அதுக்கு போயிட்டு வாட் எவர் கிராண்டி ரூபா பண்ணுறாங்க. ஏன்னா நாலு லாங்குவேஜ்லேருந்தும் பெரிய செலிபிரிட்டிஸ் வரப்போகிறதா சொல்கிறாங்க, அந்த எனி கெஸ்டஸ் இருக்கா யார் யார் வரப்போகிறாங்க அப்படின்னு தெரியல. நான் நிறைய கேள்விப்பட்டது மகேஷ் பாபு தான் கூப்பிட்ருக்காங்க, மகேஷ் பாபு தில்ராஜ் பேசியிருக்காருன்னு சொன்னாங்க, அது ஷாருக் கான் அந்த மாதிரி நானும் கேள்விப்பட்டேன். அந்த நாலு லாங்குவேஜ் ஆனால் அந்த மாதிரி இருக்குமான்னு எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா அது நிறைய ரூமர்ஸ் அடிபடும். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததில் ஒரு 50% வந்து ரூமராகவே இருந்திருக்கும், அது யாராவது ஒருத்தர் மட்டும் கிளப்பி விட்டுருப்பாங்க, ஏன்னா தளபதி விஜய் அவங்க லைக் யூ மேட் அவர் தாட், ஏன்னா எவ்வளோ பேர் கன்ஃபார்ம்டாக என்னால் சொல்ல முடியல, ஏன்னா ரொம்ப வந்து சர்ப்ரைசஸ் இருக்குது, அது வந்து யாரும் அது சொல்ல மாட்டேன்றாங்க. பட் நான் அதிகம் கேள்விப்பட்டது மகேஷ் பாபு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். மற்றபடி ஷாருக் கான் பேரும் அடிபட்டது, அட்லிலாம் ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு ஒரு உள்ள அவங்க விஜய் ஃப்ரெண்டு எல்லாமே ஃப்ரெண்டு தான், மீட் பண்ணி இங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தார்ல ஜவானுக்கு, ஸோ அவங்களாம் பர்சனல் கனெக்ஷன் இருக்குது ரெண்டு பேருக்குமே. கூப்பிட்டா கண்டிப்பாக வரக்கூடிய ஆள் தான் அவர் வந்து, அவர் படத்துக்கும் பத்தான் வருது, ஸோ அதுக்கு ஒரு ப்ரொமோஷனாக அவர் யூஸ் பண்ணிப்பார். பட் ஆனால் அவங்க வர்றாங்களாங்கிறது வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது 100% சர்டனிட்டியோடு சொல்ல முடியாது, வந்தால் இட் வில் பி ஈவன் மோர் கிராண்டு. ஸோ ஆப்வியஸாக நாளைக்கு ஆடியோ லான்ச் நடக்க போகுது, தளபதி என்ன பேச போகிறாரு அவரோட குட்டி ஸ்டோரிக்கு ஆப்வியஸாக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபேன்ஸ் எல்லாருமே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று ஆட் ஆன் ஆகிருக்கிறது, உதயநிதி சார் வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல், சென்னை செங்கல்பட்டுலாம் அவர் ரிலீஸ் பண்ணுறதுனால அவரும் அந்த ஈவெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு அப்படின் மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அப்படி அவர் ஜாயின் பண்ணார்னா ஸோ அவரோட ஸ்பீச் எப்படி இருக்கும் சார், ஏன்னா கண்டிப்பாக துணிவு பற்றி பேசாமல் அவர் போக மாட்டார். சி பேசிக்கலி இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்தாருன்னா அது வந்து ஒரு ஒரு அதுவும் ஒரு பெரிய இதுவாக இருக்கும்,